ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான். ஓகேவா? இந்த ஒரு டவரால் எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக, ஈஸியாக, ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையானது என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையானது பார்த்தோன்னா ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு ரெண்டு பேக்கெட்னா, நான் 1 kg பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ 2 packets. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், ரெட் சில்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான ஹோல் ஸ்பைசஸ், ஏலக்காய், பட்டை, லவங்கம், பேலி, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி. எவ்வளோ பிரியாணி அளவு போடப்போனா அவ்வளோ அளவு தக்காளி, புதி நான் கிரைண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், நான் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இதை கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே ஒன்றா கிரைண்ட் பண்ண போகிறதுல தனித்தனியாக தான் கிரைண்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கிறேன் தனித்தனியாக. சின்ன ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் டவரா வச்சுட்டேன். அந்த டவராவில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய், நெய் ரெண்டுத்தையுமே நான் ஊற்றிக்கிறேன். இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபுல்லாக கீயாவையும் ஊற்றிக்கலாம். கீயாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் தனித்தனியாக எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பேலி, அந்த ஹோல்ஸ், அதாவது என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ, பட்டை, லவங்கம், மராட்டி மஞ்சள், ஸோ இது எல்லாத்தையுமே நான் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதையும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெட் சில்லி பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது கூட அது முடிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புதினா எல்லாத்தையுமே நான் போட்டு ஒன்றா அரைச்சிக்கிறேன். ஸோ ஒன்றா போட்டுக்கிறேன். அதையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் இந்த பச்சை வளர்க்குற வரையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். தக்காளியை வந்து நான் தனியாக தான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா வறுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ரெட் சில்லி, ஹோல் ஸ்பைசஸ், இதோடைய ஃபேஸ் தான் போட்டேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா புதி வந்துருச்சு. இந்த டைமில் நான் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலர் விட்டுவாங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டாவே நான் மஷ்ரூம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் நல்லா ஆட் ஆகிட்டு ஓரளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகணும். இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மஷ்ரூமை. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எண்ணெயாக இருக்குது. இன்னும் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன். இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். மற்றவே மாற்ற சொன்னாச்சு. இப்போ தேவையான தள்ளி இப்போ போட்டு இப்போ நல்லா தள்ளி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொடி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான பாஸ்மதி அரிசி நான் போட்டு தந்துட்டுருக்கேன். நான் வந்து 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ இந்த கொதிக்கிற டைமில் நான் அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா கலந்து ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நல்லா தெளிவாக யூஸ் பண்ணுவோம். 1 kg பண்ண பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. ஸோ போட்டாலுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்தளவுக்கு மீட் பாருங்கள். மேபி வந்து ஜீரக சம்பா இருந்ததுனால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த டைமில் ஜீரக சம்பா கிடைக்கல, கொஞ்சம் வந்துட்டு டிமாண்டாக இருந்தது. ஸோ நான் பாஸ்மதி ரைஸே வாங்கிக்கிட்டேன். நல்லா இப்போ கலந்துட்டுருக்கேன். ஸோ நான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ கலந்து விட்டுருக்கங்க அப்புறமா வந்துட்டு இப்போ நல்லா கொதியும் வந்துருச்சு இல்லை, அதனால் வந்துட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் இந்த லிட்டை. ஸோ அப்போ தான் நல்லா வேகும். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸோ அந்த லவராக ஓப்பன் பண்ணுற பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மெதுவாக கலர் விடணும், ரொம்பவும் கலரக்கூடாது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.